நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டே இல்லைனால் ஒரு 10 கிலோமீட்டர் போனே இல்லைனா கிருஷ்ணேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு சிவலிங்கம். அந்த கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிறவர் வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் கடைசியான ஜோதிர்லிங்கம், மகா சிவக்ஷேத்திரம் அது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்முடைய பாரத தேசத்தில் கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி, சிந்து, காவேரி போன்ற சப்த புண்ணிய நதிகள் ஓடுறது. அது மாதிரி 7 மோக்ஷபுரிகள் இருக்குது, 108 வைணவ திவ்ய தேசங்கள் இருக்குது, 51 சக்தி பீடங்கள் இருக்குது, அது மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அந்த ஜோதிர்லிங்கத்தில் முதன்மையானது சோமநாத் அப்படிங்கிறது, ரெண்டாவது மல்லிகார்ஜுனம், மகாகாலேஸ்வர், ஓங்காரேஸ்வர், வைத்தியநாதர், பீமாசங்கரர், காமேஸ்வரர், நாகநாதர், விஸ்வேஸ்வரர், திரையம்பகேஸ்வரர், கேதார்நாத். இப்போ நான் இருந்துட்டுருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோவிலிருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இது மகாராஷ்டிராவில் இருக்குது. 12 ஜோதிர்லிங்கத்தில் கடைசி ஜோதிர்லிங்கம் இது. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது இந்த 12வதாக வந்து இந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணினாதான் அவர்கள் 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணின யாத்திரை பூர்த்தியார்த்து. இதை பற்றி சொல்லும் பொழுது இது பூர்ணமான ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜோதிர்லிங்கமே அவ்வளவு பூர்ணமானது, இதனுடைய கோமுகம் கிழக்கு பார்த்து இருக்கு. இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் 12 ஜோதிர்லிங்கத்தில் அதனுடைய கோமுகம் கிழக்கு பார்த்து அப்படி அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு விசேஷமானது. இந்த கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு விட்டால், இந்த கிருஷ்ணன் ஒரு பக்த நித்தியம் சிவலிங்கத்தை மண்ணுனால பண்ணி பூஜை பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் விசர்ஜனம் பண்ணினா பகவான் அவளுக்கு பிரத்யட்சமாகி கைலாசபதியான பகவான் ருத்ராட்ச மாலாதரன், கபால மாலாதரன், ஜடாதரன், கங்காதரன், சந்திரசேகரன், சசிசூடன் சொல்லக்கூடிய ரிஷபாருடனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அந்த பக்தியினுடைய பக்திக்கு மெச்சி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது, நீ இந்த இடத்துல வந்து காலங்காலமாக இருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்ல, இந்த கிருஷ்ணங்கிற ஒரு பக்தை உன்னை பூஜை பண்ணினதுனாலே உனக்கு என்றைக்கும் கிருஷ்ணேஸ்வரருங்கிற பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜோதிர்லிங்கத்தில் பகவான் ஸ்வயம்புவாக ஆவிர்வச்சிருக்கார். இது பண்ணின ஒரு லிங்கம் இல்லை, இது பண்ணின பிறகு இதெல்லாம் ஒரு காடாக இருந்தது. இதுக்கு யார் அபிஷேகம் பண்ணுவான்னா, நித்தியம் ஒரு பசுமாடு வந்து தானாக இங்கே நின்று அதனுடைய காம்புலேருந்து பாலை சொரியும். அதற்கு ஒரு நிரூபணமாக இங்கே பார்த்தேலானால் அந்த பசுமாட்டினுடைய கால் படித்த ஒரு குழம்பு இந்த இடத்துல இருக்குது, நான் கையை வச்சு காண்பிக்கிறேன். அதனுடைய ஒரு கால் பட்ட இடம், இன்னொரு கால் பட்ட இடம், இந்த ரெண்டு குழம்பும் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த குழம்பு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு காலை வச்சுண்டு அந்த பக்கம் ஒரு காலை வச்சுட்டு தான் அந்த பசுமாடு தானாக அந்த இடத்துல பாலை பொழிஞ்சிருக்கு. இப்போ கிருஷ்ணேஸ்வரர் அங்கே ஜோதிர்லிங்கத்துக்கு வந்து இப்போ நான் தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ண போகிறேன். எல்லாரும் பார்க்குறேன் நீங்கள் இதை, யாரெல்லாம் பார்த்துட்டுருக்கேளோ எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கணும்னு வேண்டிண்டு. Thank you.
அந்த ஜோதிர்லிங்கத்துக்கு பக்கத்துல இருந்துட்டு நான் சொல்றேன் அங்க இருக்க அதே சன்னதியிலேயே இருக்கக்கூடிய சாட்சாத் பார்வதி துர்கையினுடைய சன்னதியே நீங்க இப்ப பார்த்துட்டிருக்கீங்க நம்ம அதை பார்த்துட்டு திருப்பி பிரதிஷ்டானபுரம் வந்துடணும் பிரதிஷ்டானபுரம்னு சொல்லக்கூடிய பைட்டன் வந்துடணும் பைட்டன் வந்துட்டா அந்த பைட்டன்ல இருந்து நம்ம நேரா கிளம்பி போனோமானால் ஆப்பேகோன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த ஆப்பேகோன்ங்கிற இடத்துல தான் ஞானேஸ்வரர் பிறந்த ஒரு இடம் இருக்கு ஞானேஸ்வருடைய பர்த் பிளேஸ் ஆப்பேகோன்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே ஞானேஸ்வரர் பிறந்த வீட்டை வந்து அழகாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டி ஞானேஸ்வருடைய வாழ்க்கையில் என்னென்ன சரித்திரத்தில் சம்பவங்கள் வரதோ அதெல்லாம் அந்த அப்படியே சரித்திரத்தில் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் அங்கே ஒரு சித்திரமாக பண்ணி வச்சுருக்கா ஆப்பேகோன்ல அதை பார்க்கலாம் ஒரு சத்சங்க நடத்துகிற மாதிரியும் இடம் இருக்குது சின்ன குக்கிராமம் அந்த ஆப்பேகோனை தாண்டி நம்ம போனால் நேவாசா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நேவாசாங்கிற இடத்துல தான் ஒரு கோவில் அது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காளீஸ்வரர் பேர் ஒரு காலத்தில் பெரிய கோவிலாக இருந்தது அது சிவபெருமானுடைய கோவிலாக அந்த கோவில் பிரகாரத்தில் ஒரு ஒரு தூண் இருக்கும் இல்லையா அந்த தூண் கீழே உட்கார்ந்துட்டு தான் அவர் ஞானேஸ்வரி எழுதினார் அவர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் பிற்காலத்தில் அந்த காளீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் சிதிலமாயிடுத்து சின்ன பின்னமாக போயிடுத்து பெரிய கோவில் அது கருங்களால் கட்டியிருக்கிற கோவில் பிற்காலத்தில் அதெல்லாம் சின்ன பின்ன ஆன உடனே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த எந்த ஒரு தூண் கீழே ஞானேஸ்வரர் உட்கார்ந்துட்டு ஞானேஸ்வரி எழுதினாரோ அந்த தூணை மட்டும் ஒரு சுவாமி மாதிரி வச்சு கோவில் கட்டியிருக்கா இப்போ ஒரு காங்கிரீட் போட்டு ஒரு மண்டபம் மாதிரி தான் இருக்குது அது அந்த கோவிலில் இருந்த காளீஸ்வரரும் சிவலிங்கத்தை எடுத்து கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா பக்கத்தில் பார்க்கலாம் அந்த நேவாசால அந்த ஞானேஸ்வரி எழுதினாரே அந்த இடத்த அப்படியே வந்து ஒரு தூணு அதுக்கு மேலே ஞானேஸ்வரி புஸ்தகம் அதற்கே எங்கள் ஆரத்தி பூஜைகள்லாம் நடக்கிறது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நேவாசா அப்படிங்கிற கிராமத்தில் கல்லேஸ்வரர் அப்படிங்கிற பரமேஸ்வரனை நாம் தரிசனம் பண்ணினோம் அந்த கல்லேஸ்வரருடைய கோவில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக கருங்கல்னால ஆன ஒரு கோவிலாக இருந்தது இந்த ஊருக்கு வந்து ஞானேஸ்வரர் இந்த கோவிலுடைய ஒரு பிரகாரத்தில் ஒரு தூணடியில் உட்கார்ந்து கொண்டு தான் உலக பிரசித்தியான பகவத்கீதையினுடைய பாஷ்யமான பாவார்த்த தீபிகை எழுதினார் ரொம்ப நாள் கழித்து அந்த கோவில் வந்து சின்ன பின்னமாக எடுத்து சிதிலம் அடைந்துடுத்து புதுசாக இப்போ ஒரு கோவில் கட்டியிருக்கா ஒரு மண்டபம் அந்த கல்லேஸ்வரரை மட்டும் எடுத்து தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கா ஆனால் எந்த ஒரு தூணுக்கு அடியில் உட்கார்ந்துட்டு ஞானேஸ்வர பகவான் அந்த பாவார்த்த தீபிகையை எழுதினாரோ அவரை சொல்ல சொல்ல சச்சிதானந்தம் எழுதினாரோ அந்த தூணை மட்டும் ஜாக்கிரதையாக அவள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா அந்த தூணை தான் நீங்கள் இப்போ பார்க்கறீங்க இப்போ என்ன ஆயிடுத்துனா இந்த கோவிலில் இந்த தூண் தான் இப்போ முக்கியமான வழிபாட்டு தெய்வமாக இருக்குது இதுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறான் இதுக்கு வந்து வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கிறான் இதுக்கு பூஜை நடக்கிறது இதுக்கு ஆரத்தி நடக்கிறது இப்போ நம்ம கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுட்டா அந்த 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 தூண் பகவான் தானே அந்த தூண் பகவானுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மாலை சமர்ப்பிக்கிறோம் மாலை சமர்ப்பிச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே இந்த ஞானேஸ்வரிங்கிற புஸ்தகத்தை வச்சுருக்கேன்னா மேலே ஞானேஸ்வர பகவான் இருக்கார் அவர் வந்து அந்த ஞானேஸ்வரியே இந்த ஊரில் எழுதினத்தினுடைய ஒரு டைம் சொன்னேன்னா 1283வது வருஷம் 1283 இயர்ஸ் இந்த இடத்துல உட்கார்ந்து எழுதினார் அந்த ஞானேஸ்வரி ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் ஓம் நமோ ஜியாத்யா வேத பிரதிபாத்யா ஜய ஜய ஸ்வசம்வேத்யா ஆத்மரூபா தேவா தூம்சி கணேஷு சகலமதி பிரகாஷு மனே நிவத்தி தாசி ஆவதாரி ஜோஜி இதுதான் அவர் ஞானேஸ்வரியில் ஆரம்பிக்கிறார் மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிண்டு தன்னுடைய குருவான நிவத்திநாதரை பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த பாவார்த்த தீபிகே அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதுகிறார் இந்த தூணில் இந்த இடத்துல சூரியன் பக்கத்தில் சந்திரன் இருக்கு இந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது அப்படின்னு விட்டால்
எந்த ஒரு தூண் அடியில உட்கார்ந்துட்டு ஞானேஸ்வரர் உலக பிரசித்தமான அந்த பாவார்த்த தீபிகை என்ற ஞானேஸ்வரி எழுதினாரோ அந்த ஞானேஸ்வரி உலகத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் உலகத்துல அந்த கிரந்தமும் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த தூண்ல இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த தூணுக்கு நம்ம இப்போ ஒரு ஹாரத்தை பண்றோம். இதை பார்த்துட்டு வந்துட்டால் வழியில் வரும்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சதாரா, இந்த சத்ரபதி சிவாஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சதாரா பதி, அந்த சதாராவில் தான் உத்தர சிதம்பரம் அப்படின்னு நம்முடைய பெரிய பெரியவா நடராஜருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கார். அழகான கோவில் அது. தமிழ்நாட்டினுடைய இந்த நடராஜர் கோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, அதனுடைய ஒரு மினி ஸ்ட்ரக்சர். அதில் வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் மாதிரியே இருக்கக்கூடிய சதாராவை பார்க்கலாம். அந்த சதாராலிருந்து நம்ம வந்துட்டோமானால் நேராக எங்கே வரோம் அப்படின்னா நம்ம ஆலந்தி போயிடலாம். ஆலந்தியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னுட்டா, இந்த சாருங்கதேவன் ஒரு சித்தரை பற்றி சொன்னேன், அவனோட உடம்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குனாலே சாரு அங்கங்கள் உடையவனாலேயே அவனுக்கு சாரு அங்கன் சாரங்கன்னு பேர். அவனுக்கு அஷ்டமா சித்திகள்லாம் கை கூடி இருந்தது. என்னவனா பண்ணுவான், பெரிய ஒரு அரண்மனை மாதிரி மடம் கட்டிட்டு ஆயுதக்கணக்கான சிஷ்யர்களை வச்சுட்டு இருந்தான். தங்கம் பணம் காசு இதிலேயே சுத்தின்னு இருந்தான். புகழ் அப்படி இருக்கக்கூடிய அவனுக்கு ஞானேஸ்வரரை பார்த்து ஒரு பொறாமை வந்தது. என்ன நம்மளை யாரும் பெரிய மகான் சொல்ல மாட்டேங்கிறான், ஞானேஸ்வரரை பார்த்து எல்லாரும் மகான் சொல்லின்னு இருக்காளே அப்படிங்கிறது வந்தது. அந்த முக்தாபாய் அவனுடைய மடத்து வாசலில் கொண்டு வந்த அந்த பிணத்தெல்லாம் காதில் ஹரிநாமத்தை சொல்லி எழுப்ப, அந்த ஞானேஸ்வரர் யாரு நான் போய் பார்க்கிறேன்னு ஒரு சிங்கத்து மேலே அவன் ஏறி வர, ஞானேஸ்வரரோ தான் வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மண் சுவரில் உட்கார்ந்துருந்தார். அந்த மண் சுவரை தட்ட அது டடக்க டடக்குன்னு நகர்ந்து வந்து அந்த சாருங்கதேவனும் ஞானேஸ்வரரும் பார்த்துண்ட இடம். சாருங்கதேவனுக்கு ஞானேஸ்வரருடைய கட்டாட்சம் கிடைச்ச இடம். அதுக்கப்புறம் அந்த சாருங்கதேவனும் பெரிய மகாத்மாவாக மாறி போயிட்டான். அவனுடைய மடம், அவனுடைய பரிவாரங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய புகழ் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான். அவனுக்கு பகவானுடைய தரிசனமே கிடைச்சது. அந்த சாருங்கதேவனுக்கு ஞானேஸ்வரர் தரிசனம் கொடுத்த இடத்தை தாண்டினா அந்த ஆலந்தியில் சில காலம் ஞானேஸ்வரர் தங்கியிருக்கும் பொழுது அவர் வந்து அந்த நம்ம தமிழ்நாட்டில் போலி பண்ணுற மாதிரி அவர்கள் பண்ணுறக்கூடிய ஒரு தின்பாண்டத்தை பண்ணும் பொழுது அதற்கு ஒரு சட்டி வேணும். அந்த சட்டி கடையில் போய் முக்தாபாய் கேட்கும் பொழுது அங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே ஞானேஸ்வரர் குனிஞ்சுண்டு என் முதுகில் அந்த போலியை போடுன்னா அவர் யோக அக்னியை குண்டலினி அக்னியை கலப்புறார். மூலாதாரத்துலேருந்து அது முதுகில் வர்றது, அதை வாட்டி எடுக்கிறார். அந்த வீடு அப்படியே இருக்கு. அந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்ததோ அந்த வீடு இருக்கு. இது ரெண்டையும் நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோமானால் முக்கியமாக ஆலந்தியில் ஞானேஸ்வரருடைய ஜீவசமாதி. எப்படி இங்கே பகவன் நாம போதேந்திரால் கோவிந்தபுரத்தில் ஜீவசமாதி ஆனாரோ, மந்த்ராலயத்தில் ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி ஆனாரோ, நெரூரில் பிரம்மேந்திரால்னு சொல்லக்கூடிய மகாத்மா ஜீவசமாதி ஆனாரோ, அதே மாதிரி இவரதும் ஜீவசமாதி. ஜீவனுடையே உள்ள போய் உட்கார்ந்துட்டார். அந்த ஜீவசமாதியில அவர் அந்த சிவலிங்கத்துக்கு நந்திக்கும் பக்கத்துல எப்படி அந்த சமாதிக்குள்ள உள்ள இறங்கினார் அப்படிங்கிற ஒரு வழி தெரியறது. இடம் வச்சிருக்கா. அஜான விருட்சம்னு ஒரு விருட்சம் சொல்றா, இன்றைக்கும் பாட்டினி ரொம்ப தெரிஞ்சவா, அந்த மரம் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் அந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கீழே உட்காந்துட்டு நிறைய பேர் ஞானேஸ்வரிய பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி ஞானேஸ்வரிய பாராயணம் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கும் இல்லையா, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஆரோக்கியம் வேணும், அதே மாதிரி மிருத்யு பயம் போகணும், ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குமே. அப்படியே அந்த அஜான விருட்சத்து கீழே உட்காந்துட்டு அவர்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்ததுன்னா அவர்கள் நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது, அது ஸ்வர்ண அரச மரம்னு சொல்கிறாத. அந்த மரத்தை வந்து ஞானேஸ்வருடைய அம்மா நித்தியம் 1008 தரம் பிரதட்சிணம் பண்ணுவாளாம். அந்த 1008 தரம் அந்த மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா அது வந்து ஆலந்திலேருந்து பண்டரிபுரம் போகிற தூரமும் அதுவும் ஒன்றா இருக்குமா.
அதுதான் ஆலந்தியில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஞானேஸ்வரருடைய சமாதி மேல ஒரு கலசம் இருக்கு. வருஷம் வருஷம் இந்த ஆஷாட ஏகாதசிக்கு வார்க்கரி அப்படிங்கிறதா இங்கே பழனி பாத யாத்திரை, திருச்செந்தூர் பாத யாத்திரை, திருப்பதி பாத யாத்திரை மாதிரி எல்லாரும் போகிறா. அந்த பாத யாத்திரை மாதிரி போகும்பொழுது பார்க்கும் பொழுது இந்த வார்க்கரியில் எல்லாரும் சேர்ந்துருவா. இந்த சமாதியிலிருந்து தான் அந்த பாத யாத்திரை கிளம்பும். ஆலந்தியில் ஞானேஸ்வருடைய ஜீவ சமாதியிலிருந்து சிக்கலில் சிங்காரவேலன் வந்து அம்பு போட்டாரானால் முகம்லாம் வேர்த்து கொட்டுறதுன்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி இவர்கள் பாத யாத்திரை கிளம்பலாமா அப்படின்னு ஞானேஸ்வரர் இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு பாத யாத்திரை இவர்கள் கிளம்பலாம்னு உத்தரவு கொடுக்கறது எப்படின்னா, லேசாக அந்த கலசம் மேலே ஆடும், ஒரு தூரல் போடும், அதுதான் அவர்களுக்கு அனுமதினு இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கா. எல்லாரும் கூடி அந்த சமாதி வாசலில் பஜனை பண்ணிகிட்டே இருப்பா. பஜனை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது எப்போ அந்த கலசம் லேசாக ஆடுறதோ ரெண்டு தூத்தல் போடுறதோ ஞானேஸ்வரர் உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு இவர்கள் எல்லாம் கிளம்பி போவா. அதுதான் இன்றைக்கும் அந்த ஊரில் நம்ம பார்க்க வேண்டிய இடம். இந்த இந்த இடத்துல ஒரு அரச மரத்தை பார்க்கிறேன். அது என்ன, எல்லா இடத்துலையும் அரச மரம் இருக்குது. இந்த அரச மரத்தில் என்ன விசேஷம்னா, இதில் எழுதியிருக்கு இது ஸ்வர்ண அரச மரம் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. இந்த அரச மரம் வித்தியாசமானது, இதுக்கு பேர் தங்க அரச மரம்னு பேர். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. இந்த அரச மரத்தை தான் ஞானேஸ்வருடைய அம்மா ருக்மிணி அப்படிங்கிறவ தினமும் 1008 முறை இதை பிரதட்சிணம் பண்ணிகிட்டே வந்தா. அந்த 1008 முறை இந்த மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா அது இந்த ஆலந்திலிருந்து பண்டரிபுரம் போகிறதுக்கு ஒரு தூரமாக. பட்டினத்தார் அப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் கூட தன்னுடைய தாயாருடைய மறைவும் பொழுது அழுதார். ஆதிசங்கரரும் அவ்வளவு பெரிய ஞானியாக இருந்து கூட தன்னுடைய தாயாருக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தார். மகான்கள் எல்லா உறவையும் விட்டுடுறான், ஒரே ஒரு உறவை மட்டும் அவர்களால் விட முடியறதில்லை. அது என்ன அப்படின்னு விட்டால் மாத்தான்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உறவு தான். அதனால் அந்த அம்மா இந்த அரச மரத்தத்தை பிரதட்சிணம் பண்ணினா அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயோ என்னவோ ஞானேஸ்வரர் அதுக்கு அடியிலேயே ஜீவசமாதி ஆயிருக்கார். ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஜெய ராம் கிருஷ்ணஹரி ஜெய 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 ஜெய ராம்.